பிரதோஷம் பிரதோஷம் என்பதற்கு இந்த பிரதோஷத்துக்கு என்ன சொல்றாங்கன்னா, இந்த பிரதோஷத்தை கொண்டாடி எவன் மனதில் ஞாபகமாவோ ஒரு வேலை வெட்டி இல்லாம அதை நினைக்காம இந்த பிரதோஷத்துக்கு வந்தா அதுக்கு பெண் தோஷம் பிராமண தோஷம் பிதிர் தோஷம் மோதாதி தோஷம் ஜென்மாந்தர தோஷம் இந்த பாவங்கள்லாம் நிவர்த்தி ஆகும் தான் சொல்றாரு. இதுக்கு நமக்கு வந்து தோஷங்கிறது 7 தோஷம் இருக்குது. பெண் தோஷம் பிராமண தோஷம் பிதிர் தோஷம் மோதாதி தோஷம் பூர்வீக தோஷம் ஜென்மாந்தர தோஷம் பசு தோஷம் சிசு தோஷம்னு இருக்குது. இந்த அந்த நந்தி பகவான்கிட்ட வந்து சிவபகவான வேண்டி அந்த சிவபெருமான இந்த நம்ம சொன்னதெல்லாம் சொல்லணும். பகவானே உப்பிறவிலையோ இப்பிறவிலையோ எங்க மூதாதி செஞ்ச பாவங்களோ இருந்தாலும் இந்த பிரதோஷத்தை வந்து ஒன்னு அணுகி உன்னுடைய பாதத்தை பணிஞ்சு நாங்க கெஞ்சி வணங்குகிறோம். எங்களுக்கு இந்த தோஷங்கள்லாம் வரக்கூடாது. நாம பிறக்கிற குழந்தைகளுக்கு நாகதோஷம் செவ்வாதோஷம் இப்படிலாம் வரக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இது ஒரு பகவான் வேண்டிக்கிறது. அந்த 9 ஞாபகங்களுக்கும் அவரு கொஞ்சம் அவருடைய வாக்கு கேட்பாங்க. அப்பா நாமளே ஒரு பையன் சண்டைக்கு வரானா, தம்பி இருப்பா இருப்பா பேசலாம், அவர் ஒரு நல்ல மனுஷன் எதாவது தெரியாது சொல்லிவிட்டான், அது கொஞ்சம் பொறு அவர் சண்டை போடலாம் சொல்லிக்கலாம் இதுக்கு மேலே சொல்ல மாட்டார் அப்படின்றதுக்காக தான் ஒரு உதாரணம். அதுதான் இந்த தோஷத்துக்கு வந்து இந்த நாமளே இந்த கோயில் சுத்துறது அந்த பிரம்ம அத்தித்துவம் பாரு, அதான் இப்படி தான் வரணும். ஆமா பிரம்மதீர்த்தத்தோட இப்படி வளைச்சிட்டு வந்துடணும். அதான் இந்த நாகதோஷம் செவ்வாதோஷம் வருது. இதுதான் நம்ம அந்த நந்தி பாவம் என்னன்னு கெஞ்சி கேட்கணும். நான் செஞ்ச போவோமோ முன்பணி செஞ்ச போவோமோ பூர்வீகத்தில் செஞ்ச போவோமோ மூதாதிக்கத்தில் செஞ்ச போவோமோ எனக்கு பெண் தோஷம் பிராமண தோஷம் பிதிர் தோஷம் மூதாதி தோஷம் பூர்வீக தோஷம் ஜென்மாந்தர தோஷம் பசு தோஷம் சிசு தோஷம் நவகரக தோஷங்கள் கடைசியா இதை எங்களுக்கு நாங்க யாரு எங்க வம்சாவளி செஞ்சிருந்தாலும் சரி எங்களுக்கு இது மேல கொஞ்சம் நிவர்த்தி ஆகி உன்னுடைய அருளாலையும் உன் பார்த்து கெஞ்சி வணங்கி படிந்து கேட்கிறோம். இந்த தோஷம் எங்க குடும்பத்துக்கும் எங்க பேரப்பிள்ளைகளுக்கும் அது வரக்கூடாது பகவானே. நாங்க எத்தனையோ செஞ்சிருப்போம் அதையும் தவிர ஆண்டவனாகத்தான் பொறுத்துறல் வேண்டும். ஆண்டவனை உன்னை வணங்குகிறேன்னு சொல்லி அந்த நந்தி பகவான் சொல்லி நந்தி பகவானே அப்பனிடம் சொல்லு அப்பனிடம் சொல்லு அப்பனிடம் சொல்லு ஒரு 3 தடவை சொல்லணுமா? ஆமா எப்பவுமே ஒரு 3 தடத்துக்கு தான் ஒரு அளவு இருக்குன்னு சொல்லிக்கிறாரு. எதையுமே 3 தடவை சொல்லணும். அப்படி சொன்னா இந்த தோசை இப்ப இருந்த தோசை இதோட கொஞ்சமா தான் வாங்க பண்ணுவான். இந்த பிரதோஷத்தை எப்படி எவன் கருதி பிடிக்கிறானோ அவனுக்கு இந்த தோஷங்கள்லாம் கொஞ்சம் நிவர்த்தியாகும். இந்த 7 தோஷம் இந்த 7 தோஷத்துக்கும் பகவான் அருள் புரிவாரு. அந்த நவகோள்கிட்ட சொல்லுவாரு நம்பினோர் கிழவல் நாங்குமர தீர்ப்பு. அந்த சிவபெருமாளுக்கு நாம விண்ணப்பம் வைக்கணும். நந்தியிடம் சொல்லிதான் நந்தி சொன்னாதான் அவரு அந்த விண்ணப்பம் பிஏ வருதான். நமக்கு ஒரு பெரிய மந்திரிகளுக்கு அவங்களாம் பிஏ இருக்காங்க பாரு. அந்த விண்ணப்பத்தை கொண்டு போய் அவர்கிட்ட தான் கொடுக்கணும். அவரு கொண்டு போய் தான் இன்னைக்கு வந்திருக்காரு சேத்துக்குள்ள ஆர்வம் வந்திருக்காரு. அவர் கெஞ்சி கேட்கறாருங்க அவருக்கு நீ கருணை காட்டுன்னு நந்தி பகவான் சொல்லுவார். அவர் சிவங்கிட்ட ஆமா அவர் சொன்னாதான் கேட்பார். அவர் தான் இங்க ஃபர்ஸ்ட் நம்ம வழிபடணும். அப்படி வந்தாலும் அந்த நந்தி பொருளை நம்ம மண்டிட்டு அந்த லிங்கத்தை பார்க்கணும். மண்டிட்டு மண்டிட்டு அந்த கொம்பு சந்தல அந்த சிவபெருமான நம்ம பார்த்து பழகணும். இதான் இதுலதான் ஒரு தோஷங்கள் கொஞ்சம் நிவர்த்தியாகும்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு மேல சொன்னா லேட் டைம் போயிட்டு நம சிவாய ராமா 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 நமோ நாராயண பகவதி வாசுதேவாய நமகே.